வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலர் அடிப்போற்றி சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, ஆசான் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது சீரிய இந்த வாழ்க்கை தத்துவ நிகழ்வுகளிலே நம்மை ஈடுபடுத்தி கொண்டு அந்த சிந்தனைகளை நமது வாழ்வியலாக மாற்றி ஒரு அமைதியான, ஆரோக்கியமான, அன்பான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் நாமெல்லாம் இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்திலே நாம் முதலாவதாக நமது ஆன்மீக பயணத்தில் முதலாவதாக முதல் யோகமாக நாம் பார்க்கக்கூடியது உடலும் உயிரும் இணைந்து, இந்த உடல் உயிர் இணைப்பின் அந்த வாழ்க்கை சீராக இருக்க வேண்டும். இதுதான் முதல் யோகம். இது இருந்தால்தான் மற்ற யோகங்களெல்லாம் நாம் சித்திக்க வழி கிடைக்கும். இதைத்தான் சுவர் இல்லாமல் சித்திரம் எழுத முடியாது என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் மகரிஷி அவர்கள் அந்த உடல் நலம் என்பதற்கு ஆரம்பத்திலேயே முதல் யோகமாக வந்தவுடனே பல பயிற்சிகளை கொடுத்திருக்கின்றார்கள். இப்போது நான் சொல்வேன், இந்த நமது உடற்பயிற்சிகள் எல்லாமே நாம் தவறு செய்ததற்கு செய்யக்கூடிய பிராயச்சித்தம் என்று சொல்வேன். நம்ம பாவப்பதிவுகள் அதை போக்கும் வழிகளில் பிராயச்சித்தம்னு ஒன்று வரும். பிராயச்சித்தங்கிறதுக்கு சாமி என்ன சொல்லுவாங்கன்னா, நாம் செய்த தவறுகள் நமக்கே தெரியும் பொழுது அதற்கு மாற்று செயல் செய்வது என்பது தான் பிராயச்சித்தம். அது செய்த செயல் எங்கு என்று தெரியவில்லை, அப்போ அதற்கு ஒரு மாற்று செயல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அங்கே தான் மேல்பதிவு. அப்போது பெரும்பாலும் நாம் தனக்கு என்று மகரிஷி சொல்கிறாங்க இல்லையா, இதுவரைக்கும் இந்த செயல்களில் தவறான செயல்களுக்கு தனக்கோ பிறருக்கோ என்று தன்னையும் சேர்த்து கொண்டு அந்த தத்துவங்களை கூறிய மகான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அப்போ அந்த தனக்கு நாம் செய்கிற எனக்கு செய்யக்கூடியது என்பது எனக்கே தெரிந்து தானே செய்கிறேன். பொதுவாக இந்த உடலை கெடுத்துக்கொள்வது என்பது அறியாமையில் செய்வது ஒரு சிறு பகுதியாகத்தான் இருக்குமே தவிர, தெரிந்து கொண்டே உடலை கெடுத்துக்கொள்ளும் நிகழ்வுதான் பெரும்பாலான இடங்களில் நடக்கின்றது. அப்போ நமக்கு தெரியுது, அப்போ என்ன பண்ணுறோம், நேற்று செய்த தவறுக்கெல்லாம் இன்று காலை உடற்பயிற்சி என்ற பிராயச்சித்தத்தை செய்கிறோம். இதுதான் நமக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்போது நாம் படிப்படியாக என்ன செய்ய வேண்டும், அப்படியே தவறுகளையும் செய்து கொண்டு அந்த பிராயச்சித்தமும் செய்து கொண்டே இருக்கலாமா என்றால் அப்படி அல்ல. ஒரு காலகட்டத்தில் நாம் என்ன ஆகணும், தவறுகளை குறைத்து 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 தவறே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு மாற வேண்டும். அப்படி வரும் பொழுது தான் நமக்கு தவம் சித்திக்கும். அப்படி வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையில் இப்போ நாம் சென்ற பகுதியிலே நோய் என்பதை பற்றி பார்த்தோம். அதற்கு முன் ஒரு பகுதியிலே நாம் சர்க்கரை நோய் என்பதையெல்லாம் பார்த்தோம். இப்போது நிறைய பேருக்கு இந்த நோய்களை பற்றியே ஒரு சந்தேகங்கள், அதில் இந்த சர்க்கரை நோயை பற்றிய விளக்கங்களும் சந்தேகங்களும் தான் இன்றைய சமுதாயத்தில் நிறைய இருக்கிறது. நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தோம்னா இந்த சர்க்கரை நோய்க்காக தீர்வு சொல்லக்கூடிய ஒரு பதிவுகள் நிறைய வருது. அதைத்தான் நிறைய பேரும் பார்க்குறாங்க. அங்கு தேடுதலும் அங்கு அதிகமாக இருக்கிறது. அப்போது அதற்கு ஒரு நிலையான தீர்வு சொல்ல வேண்டுமே,
அதற்கு ஒரு நிலையான தீர்வு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உண்மையான தீர்வு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதற்கான தீர்வு இந்த இரண்டு தலைப்புகளுக்குள்ளாக 100% அடங்கியிருக்கிறது. 100% நான் சொல்கிறேன், 100% அடங்கியிருக்கிறது. இப்போ இந்த ஜீரணமும் சீராகமும் முறையாக நடந்துவிட்டால் அந்த சர்க்கரை நோய் என்பது இருக்கக்கூடியதும் விலகிவிடும், இனிமேல் அது வரவும் வராது என்ற அளவுக்கு இந்த தலைப்பு ரொம்ப மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இப்போது நாம் அந்த சர்க்கரை நோய் பகுதியில் பார்த்தோம், யாராவது புதிய அன்பர்கள் இப்போது இதில் இணைந்திருக்கலாம். அதாவது சர்க்கரை நோய் என்பது இரண்டு பகுதிகளாக பார்த்தோம். ஒன்று, இன்சுலின் சுரக்கவில்லை என்பது ஒரு பார்ட். இன்னொரு டைப் என்னென்னா, அந்த இன்சுலின் உடல் செல்களுக்கு போகும்போது உடல் செல்கள் அதை அக்செப்ட் பண்ணவில்லை என்பது ஒரு டைப். அப்போது இந்த மாதிரி இரண்டு வகையாக இருக்கிறது. ஆனால் இந்த இரண்டுக்கும் என்ன காரணம் என்று நாம் பார்த்தோம், ஏன் அது அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா, அது அக்செப்ட் பண்ணாததுக்கு காரணம், அது அந்த இன்சுலின் என்ற ஒன்றை இணைத்து வர வேண்டும், இன்சுலின் இல்லாமல் வந்தால் அது செல்கள் அக்செப்ட் பண்ணாது. ஒன்று. இன்னொன்று, அந்த குளுக்கோஸ் கெட்ட குளுக்கோஸாக இருந்தால் அது அக்செப்ட் பண்ணாது. இது ரெண்டு காரணம். அதேபோல் இன்சுலின் ஏன் சுரக்கவில்லை என்று சொன்னால், நமது ஜீரணத்தில் உருவான குளுக்கோஸ் என்பது தரமில்லாத குளுக்கோஸாக இருந்தால் அந்த இன்சுலின் அதனுடைய சான்றிதழை கொடுக்காது. இதுதான் பார்த்தோம். அப்போது இங்கே இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த சர்க்கரை நோய்க்கு காரணமே எங்கு, மூலம் எங்கு இருக்கிறது என்று சொன்னால், ஜீரணத்தில் தான் இருக்கிறது. ஜீரணம் என்பது சரியாக இருந்தால் அங்கே சர்க்கரை நோய் என்பதற்கு வேலையே கிடையாது. சரியாக அந்த தரமான குளுக்கோஸ் தயாரிக்கப்படும், அங்கு இன்சுலின் சுரக்கப்படும், அந்த செல்கள் அந்த இன்சுலினை எடுத்துக்கொண்டு செல்கள் அனைத்தும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போது ஜீரணம் என்பதை நாம் விரிவாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. சரி, இப்போ இந்த தலைப்பில் நம்ம வந்து அடுத்து சீராகம் என்று ஒன்று போட்டிருக்கிறோமே அப்படின்னா, அது எப்போ அப்படிங்கும்போது, இந்த ஜீரணத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டு அந்த ஜீரணம் செய்யக்கூடிய உறுப்புகளை கெடுக்கக்கூடியது தான் அந்த அகம், மனம். அந்த மனசுனால் நேரடியாக இன்னும் இந்த உடலில் நோய் வந்துருமான்னு கேட்டால், இல்லை. இந்த மனசு கெட்டு போகும்போது இந்த ஜீரணத்தினுடைய உறுப்புகள் கெட்டு போயிடும். அந்த உறுப்புகள் கெட்டு போகும்போது ஜீரணம் கெட்டு போகும். ஜீரணம் கெடும்போது தரமில்லாத குளுக்கோஸ் வரும், அப்போ வந்து அந்த சுகர் வரும். அப்போ இது இதனுடைய ஸ்டெப்பு அப்படி தான் வருது. அப்போது இப்போ என்ன பண்ணணும், அந்த மனதை சரியாக வைத்து கொள்வது என்பது இந்த ஜீரணத்துக்கும் முன்னாடியான ஒரு பிரைமரியான ப்ராசஸ். அப்போ நம்ம முதல்ல ஜீரணத்தை நம்ம விளங்கிக் கொள்வோம், அதன் பிறகு அதை விளங்கிக் கொள்வோம். அப்போது முழுக்க முழுக்க மூலம் எங்கே போகுதுன்னு பார்த்தோம்னா, அங்கே மனம்தான் போகுது. அதனால தான் மகரிஷி அவங்க மனவளக்கலை, மனதை வளப்படுத்த வேண்டும் என்று பிரதானமாக மனவளக்கலை என்ற பெயரை வைத்தார்கள். மனம்தான் அத்தனைக்கும் காரணம் என்று. சரி, அப்போ அது அதற்காக தான் சீர் அகம் அப்படிங்கிறது நம்ம வச்சோம். சரி, இப்போ ஜீரணம் என்பதை பற்றி ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்வார்கள். ஜீரணம் ரொம்ப, இதை அடிக்கடி மகரிஷி சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். எப்படி என்றால், இந்த ஜீரணம் என்ற ஒரு நிகழ்வு இருக்கிறதே, இந்த நிகழ்வு உடலுக்குள்ளாக யார் நிகழ்த்துகிறார்கள் என்று சாமி கேட்பார். அதாவது உணவை நாம் வாயில் போட்டுறோம், அது மலம் என்ற கழிவாக வெளியே வருகிறது. இரண்டுக்கும் இடையில் என்ன நடக்கிறது என்றால், ஜீரணம் நடக்கிறது என்று சொல்லுகிறோம், டைஜஷன் என்று சொல்லுகிறோம். இந்த ஜீரணத்தை
செய்வது யார், நடத்துவது யார் என்று கேள்வி கேட்பார்கள். அப்போது அது நம்ம உடம்புக்குள்ளாக இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வந்தான் அந்த ஜீரணம் என்பதை நிகழ்த்துகிறது என்று சொல்வார்கள். அப்போ கூட வேடிக்கையை கேட்பாங்க, இப்போது இந்த ஒரு நாலு இட்லியை நம்ம வாயில் போட்டு சாப்பிட்டோம்னா அது ஜீரணமாகி இரத்தமாக மாறிவிடுகிறது. ஒரு நாலு சொட்டு ரத்தமாக மாறுதுன்னு வச்சுக்குவோம் ஒரு உதாரணத்துக்கு. இப்போ சாமி கேட்பாங்க, இன்றைக்கி நீங்கள் விஞ்ஞானம் எத்தனையோ பெரிய கண்டுபிடிப்புகளெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க, எத்தனையோ பெரிய பெரிய லேபெல்லாம் இருக்குது, அந்த லேபில் நாங்கள் நாலு இட்லியை கொடுத்தா அதை இரத்தமாக மாற்றி கொடுக்க முடியுமா என்று கேட்பாங்க. எவ்வளவு பெரிய விஞ்ஞானத்திலும் அதை இரத்தமாக மாற்றுவதற்கான ஒரு ப்ராசஸ் பண்ண முடியவில்லை, முடியாது. ஏனென்று சொன்னால் அது இறை என்ற அந்த அறிவினுடைய வேலை. அது செய்யக்கூடிய அந்த வேலையை இன்னும் மனிதன் தனியாக செய்வதற்கு என்று இயலவே இயலாது. ஆனால் மனிதன் என்ன பண்ணுறான்னா, அந்த இயற்கையினுடைய வேலை எல்லாத்தையும் இவன் செஞ்சிடணும்னு ஒரு முயற்சி பண்ணுறான். ஆனால் அந்த முயற்சி தோல்வியாகத்தான் முடியும். ஏன்னா இயற்கை என்பது பேராற்றல், பேரறிவு. அந்த பேரறிவு என்ன செய்கிறது என்பதை இந்த சிற்றறிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த சிற்றறிவு பேரறிவாக மாற வேண்டும். பேரறிவாக மாறினாதான் அதை செய்ய முடியும். இந்த சிற்றறிவு பேரறிவாக மாறிவிட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள், அப்பொழுது இதை தனியாக செய்து நோபல் பரிசு வாங்க வேண்டும் என்றோ, இதை வைத்து பல கோடிகள் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் போய்விடும். அப்போது அந்த நிலையில் இந்த இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞானம் என்ற சிற்றறிவு அதை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறது. எப்பொழுது முற்றறிவில் இணைகிறதோ அப்பொழுது இது தன்னுடைய இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் என்ன பண்ணிடும், நிறுத்தி கொள்ளும். நிறுத்தி கொண்டு என்ன ஆயிரும் அப்படின்னா, அது அந்தளவுக்கு உணர்ந்தவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, அந்த அறிவு முற்றறிவு எப்படி நம்மை வழிநடத்துகிறதோ அதன் வழியில் நாம் நடந்து கொண்டாலே போதுமே என்று இவருடைய தனிப்பட்ட செயல்பாடுகளை நிறுத்தி கொள்வார். இதுதான், இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. மகரிஷியினுடைய தத்துவத்தில் இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த அறிவு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு விளக்கி கூறியவர் வேதாத்திரி மகரிஷி. அப்போ அந்த முற்றறிவோடு இந்த சிற்றறிவு எந்த வகையிலும் என்ன பண்ணக்கூடாது, அதை ஒப்பீடு செய்யவும் கூடாது, போட்டி போடவும் கூடாது கூடாது. இப்போது ஒரு சின்ன உதாரணம் வச்சுக்குவோம். கடல் நீர் ஆவியாகி மேகமாகி அந்த மேகங்கள் நகர்ந்து நிலப்பகுதியில் வந்து குளிர்ந்து மழையாகி அந்த மழை நீர் அப்படியே உடையாகி ஆறாகி அப்படி மீண்டும் கடலுக்குள் கடக்கக்கூடிய இந்த சைக்கிள் என்பது இது முற்றறிவாகிய அந்த இயற்கையினுடைய பணி. ஆனால் இதை மனிதன் மழையை பெய்ய வைக்க வேண்டும் என்று இவன் முயற்சித்தால் இது நடக்குமா என்றால் நடக்கவே நடக்காது. இப்போது நாம் அந்த இயற்கையினுடைய அந்த சுழற்சியை நாம் கவனிக்கத்தான் செய்ய முடியுமே தவிர அதை நாம் நிகழ்த்த முடியாது. இப்போ புயல் வருதுன்னா வருது, அதை வந்து நிறுத்த முடியுமா, மாற்ற முடியுமா, அதனுடைய வேகத்தை குறைக்க முடியுமா, ஏதாவது பண்ண முடியுமா நம்மன்னா, அதற்கு அது வந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கிறதுங்கிறதுக்கு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த புயல் இவ்வளவு வேகமாக வந்து இவ்வளவு தாக்கத்தை கொடுக்கிறது என்பது கூட அந்த முற்றறிவின் ஒரு அறிவுபூர்வமான வேலையாகத்தான் இருக்கிறது என்பதை உணரக்கூடிய தத்துவம் மகரிஷி அவர்களிடம் இருக்கிறது. அது மகரிஷி அவர் அழகாக சொல்லியிருப்பாங்க. வாழ்க்கை தத்துவங்கிறதுல அவங்க சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, இயற்கை சீற்றம் என்று ஒரு பகுதி சொல்லியிருப்பாங்க. ஏன் இயற்கை சீற்றம் என்று சொல்லும்போது, அதுவும் நமக்கு மனிதனுக்கு சில படிப்பினைகளை கொடுப்பதற்காக வரக்கூடியது தான் அதுவும் கூட. ஆனால் அதை எதிர்கொள்வதற்குரிய வேலையைத்தான் செய்கிறானே தவிர, அது வராமல் இருப்பதற்கு நம்மை திருத்திக் கொள்வோம் என்ற திருத்துதலுக்கு மனிதன் இன்னும் வரவில்லை. ஏனென்று சொன்னால்,
இந்த மகரிஷியினுடைய தத்துவம் இந்த மனிதர்களுக்கு முழுமையாக இன்னும் பல கோடி மக்களுக்கு சென்றடையவில்லை, சென்று உணரப்படவில்லை. சரி, அப்போது அதன் அடிப்படையில் இந்த ஜீரணத்தை நாம் வெளியில் வச்சு செய்ய முடியாது. சரி, அப்போ மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க, அந்த ஜீரணம் என்பதை ஒரு வார்த்தையில் சொல்கிறோம், அது எப்படியெல்லாம் மாறுகிறது என்று சொல்லும்போது, ரசமாகி, இரத்தமாகி, சதையாகி, கொழுப்பாகி, எலும்பாகி, எலும்பு மஜ்ஜையாகி, கடைசியில் சுற்றுலமாகி என்று சொல்வார்கள். இப்படி மாறக்கூடிய அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இதுக்கு ஒட்டு மொத்தமாக நாம் என்ன பேர் சொல்லிக்கிறோம் அப்படின்னா ஜீரணம் என்று சொல்லிக்கிறோம். அப்போ இவ்வளவு மாற்றங்கள் அங்கு நடைபெறுகிறது. இது மாற்றங்கள் நடைபெறும்போது ஒவ்வொரு மாற்றத்திலும் கழிவுகள் உண்டாகும். அந்த கழிவுகளெல்லாம் பிரித்து உடலிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். அப்போது இந்த கழிவுகளின் தேக்கம்தான் நோய் என்று நாம் பார்த்தோம் இல்லையா, போன பகுதியில் பார்த்தோம். இதில் ஏற்படக்கூடிய கழிவுகள் உடலிலிருந்து வெளியேறவும் வேண்டும், அது தேங்கவும் கூடாது. அப்படி இந்த ஜீரணம் என்பதை இத்தனை பகுதிகளாக மாறி கடைசியில் சுக்கிலமாக மாறுகிறது என்று மகர்ஷி அவர்கள் கூறுவார்கள். அப்போது இந்த ஜீரணம் எங்கு தொடங்க வேண்டும், இந்த ஜீரணத்தில் பங்கு பெறக்கூடிய உறுப்புகள் எவை என்று கேட்டால், எல்லா உறுப்புகளும் இதில் பங்கு வகிக்கிறது என்று தான் சொல்ல முடியும். எல்லா உறுப்புகளுக்கும் அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் ஏதோ ஒரு பங்கு இருக்கும், சற்று விகிதாச்சாரம் வேறுபடும். அப்போ இதில் அதிகமான பங்கு வகிக்கக்கூடிய உறுப்புகள் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போது ஜீரணம் என்று சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய உறுப்புகள் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இறைப்பை, மண்ணீரல், கல்லீரல், பித்தப்பை, அப்புறம் பேங்க்ரியாஸையும் சேர்த்துக்கோம்னு இருக்கு. இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய ஒரு உறுப்புகளாக இருக்கும். ஆனால் இது மட்டும்தானா? இப்போ டக்குன்னு என்ன சொல், இல்லை சார் அப்போ நுரையீரல், நுரையீரல் வந்து அது காற்று மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். இருதயம் என்பது இரத்த ஓட்ட மண்டலம் சொல்லிடுறோம். சரி, இதுக்கும் அந்த டைஜஷனில் ஏதாவது பங்கு இருக்கான்னு கேட்டால், ஒரு பங்கு இருக்குது, எல்லாத்துக்குமே பங்கு இருக்குது. அப்போ அது இயங்கவில்லை என்று சொன்னால் இது இயங்காது, இது இயங்கவில்லை என்று சொன்னால் அது இயங்காது. எல்லாமே ஒன்றோடு ஒன்று ஒத்தும் உதவியும் தான் உள்ளுக்குள்ளாக அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா உறுப்புகளும் ஒன்றோடு ஒன்று உயிர் இணைப்பாக இணைந்து தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஒரு உண்மை நமது சித்தர் பெருமக்களுக்கு தெரியும், தெரிந்து தான் அவர்கள் அந்த சித்த மருத்துவத்தில் அந்த உடல் நோயை முழுமையாக பார்ப்பார்கள், முழுமையாக பார்ப்பார்கள். ஆனால் இன்றைய விஞ்ஞானம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு சிஸ்டத்தையும் ஒவ்வொரு மண்டலத்தையும் தனித்தனியாக பிரித்து விட்டது. இப்போ என்ன பண்ணுறாங்க, அதாவது கல்லீரலை பற்றி ஒரு டாக்டர் படிக்கிறார்னா அவருக்கு நுரையீரலை பற்றி தெரியாது, நுரையீரலை பற்றி இருக்கிறவருக்கு சிறுநீரகத்தை பற்றி தெரியாது. என்னன்னு கேட்டால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஒவ்வொரு உறுப்பையும் ஒவ்வொரு மண்டலத்தையும் தனியாக ஸ்பெஷலைசேஷன் என்று நாங்கள் அதை ஆழ்ந்து படிக்கின்றோம் என்று சொல்கிறார்கள். ஆழ்ந்து படிக்கிறப்ப என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இவற்றையெல்லாம் பிரித்து விடுகிறார்கள். இந்த வேலையை செய்கிறது இது, அந்த வேலையை செய்கிறது அதுன்னு நாம் எப்படி நம்ம நாட்டை தனித்தனியாக ஸ்டேட்டாக பிரிச்சிட்டோம், வீட்டை பிரிச்சிட்டோம், எல்லாத்திலையும் தனித்தனியாக தனித்தனியாக பிரிச்சுட்டோமே, அதுவாறு இங்கேயும் என்ன பண்ணிட்டாங்க, பிரித்து விட்டார்கள். ஆனால் அப்படி அல்ல, அதாவது அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்தாலும் ஒரு உறுப்பு இந்த வேலையை 80% செய்கிறது என்று சொன்னால், அது மீதமுள்ள 20% அடுத்து அதனுடைய வேலைகள் எல்லாத்தையும் அது செய்யும். இதனுடைய உழைப்பு அங்கேயும் இருக்கும், அதனுடைய உழைப்பு இதுக்கும் இருக்கும். அப்போது எல்லாமே ஒருங்கிணைந்து தான் செயல்படுகிறது, உறுப்புகள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று ஒருங்கிணைந்து செயல்படுகிறது. இப்போது இதை தெரிந்து கொண்டால்தான் உண்மையிலேயே நாம் ஜீரணம் என்பதை, உண்மையான ஜீரணத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ எல்லா உறுப்புகளும் எல்லா உறுப்புகளோடும் இணைப்பு பெற்றது. அப்போது இதை ஒரு முறை கரூரில் நமது மன்ற அன்பர் ஒருவர்
அந்த இயற்கை சார்ந்த மருத்துவம் அனைத்தையும் ஒரு ஆர்வமுள்ள அன்பர். அதில் அங்கே ஒரு எம்டி டாக்டர், அவரை பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு. அவருக்கு இந்த மாற்று மருத்துவத்தில், இந்த இயற்கை சார்ந்த மருத்துவத்தில் ரொம்ப ஆர்வம். அவர் ஒரு அலோபதி டாக்டர் தான், இருந்தாலும் ஒரு பெரிய ஆர்வம். அவர் என்ன பண்ணுறாரு, அவரது ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய ஹால் வச்சுருக்கிறாரு. அதில் அவங்களுடைய பேஷண்ட்ஸு, அவங்களுடைய அந்த அதில் அங்கே தொடர்பில் இருக்கிறவங்க எல்லா பற்றியும் ஒவ்வொரு நாலாவது ஞாயிற்றுக்கிழமையும் அங்கு மதியம் ஒரு 2 மணிக்கு மேலே ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார், ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார் மாலை வரை. அப்போ அதுக்கு ஒவ்வொருத்தரையும் ஒரு ஸ்பீக்கர் கூப்பிட்டு வந்து ஒவ்வொரு மருத்துவ பற்றிய ஒரு விளக்கங்கள், சிந்தனைகளை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ரொம்ப இதை ஒரு அர்ப்பணிப்பாக செய்து கடைசியில் எல்லாருக்கும் இயற்கை உணவு, இந்த மாதிரி இயற்கையான காஃபி, இயற்கையான டீ இதெல்லாம் கொடுக்குற மூலிகை டீ எல்லாம் கொடுப்பார். அப்போது நமது மன்ற அன்பர் என்னை ஒரு முறை அதற்கு அழைத்து சென்றார். அப்பொழுது அதன் அங்கு நான் அந்த உரை ஆற்றுகிறேன். அந்த உரையாற்றி முடிந்த பிறகு அந்த மருத்துவருனுடைய அந்த ரூம்குள்ளே போய் உட்காந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் ஜெனரல் எம்டி, அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன என்று சொன்னார், அதாவது எங்களது அந்த விஞ்ஞான மருத்துவம் பொது மருத்துவமாக இருக்கும் வரை ஓரளவுக்கு அது எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவர் எம்டி எம்டி ஜெனரல், எல்லா உறுப்புகளையும் பற்றி படிக்கக்கூடிய அந்த காலத்தில் இருந்தது. அவர் சொல்கிறாரு, எப்பொழுது இது ஒவ்வொரு உறுப்புக்கும் தனியாக ஸ்பெஷலைசேஷன் என்று பிரித்து படிக்க ஆரம்பித்தோமோ அப்பொழுது இருந்து எங்களது மருத்துவத்தினுடைய சக்ஸஸ் குறைஞ்சிருச்சுங்கிறார். அப்போது அது அப்போ அப்படி பிரித்து பார்க்கும் பொழுது என்னாகுது, அதனுடைய அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைந்த பார்வை இல்லாமல் போய்விடுகிறது என்று கூறுகிறார். அப்போது இப்போ டைஜஷன்லேயும் பார்த்தீங்கன்னா எத்தனை, அந்த ஜீரணம் அப்படிங்கிறதுல எங்கே ஆரம்பித்து எங்கே வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, அந்த வாயில் ஆரம்பித்து குதம் வரை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ப்ராசஸ்ஸு நடந்துக்கிட்டு இருக்கும். அத்தனையும் நாம் வந்து புரிந்து கொண்டு நம்ம செயல்பட வேண்டும். இதுதான் இது. இப்போ ஏன் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் தவறு செய்கிறோம் இப்போ, அதனால தான் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்போ ஜீரணத்தை சரி செய்து விட்டால் எந்த நோயும் வராது. குறிப்பாக சர்க்கரை நோய் என்பது முழுமையாக இருக்கிற நோய் கூட குணமடைந்து விடும். பொதுவாக சர்க்கரை நோய் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஜீரணத்தை முறைப்படுத்தி விட்டால் சர்க்கரை நோய் என்பது குணமடைந்து விடும். ரைட். அப்போது அந்த ஜீரணத்தை நாம் இப்போ விளங்கி கொள்ளப் போகிறோம். ஜீரண உறுப்புகளை கெடுக்காமல் இருப்பதற்குத்தான் சீராகம். சரி, அது அடுத்த பகுதி. இப்போ இந்த ஜீரணத்தை எங்கே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நாம் சாப்பிடுகிறோம் அல்லவா உணவு, அங்கே ஆரம்பிக்கணும். ஜீரணத்தை சாப்பிடுகிற இடத்தில் அந்த வாயில்தான் ஜீரணம் என்பதை ஆரம்பிக்க வேண்டும். சார், வாயில் ஜீரணம் மட்டும் ஜீரணம் இருக்குதா? அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே போட்டு முழுங்குறோம், இடையில் என்ன பண்ணிக்கிறோம், அந்த சுவையை உணர்கிறோம். இவ்வளோதானே நடக்குது அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் அப்படி அல்ல. ஜீரணம் எங்கு தொடங்க வேண்டும் என்று சொன்னால் அது வாயில் தொடங்க வேண்டும். அங்கே என்ன இருக்கிறது சொல்லுவாங்க, இயற்கை மருத்துவத்தில் சொல்லுவாங்க, இங்கு தான் பல்லு எங்கே இருக்குது, வாயில் தான் இருக்குது. இறைப்பையில் பல்லு இல்லை, வாயில் தான் பல்லு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பல்லு எதற்காக என்று சொன்னால், அதை மென்று கூழாக்கி உள்ளே தள்ளுவதற்காக, மென்று கூழாக்கி உள்ளே தள்ளுவதற்காக. இப்போது நாம் உணவை மென்று கூழாக்கி உள்ளே தள்ளுகிறோமா என்று பார்த்தால் அங்கே இல்லை. இதைத்தான் அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நொறுங்க தின்ன 100 வயசு. இது என்ன அர்த்தம் என்று சொன்னால், நன்றாக அரைத்து வாயில் நன்றாக மென்று அரைத்து சாப்பிட்டால் அவர்களுக்கு நோயில்லை, 100 வயது வாழ்வார்கள் என்று சொல்வார்கள். அப்போது இங்கே வாயில் மெல்றதுங்கிறதே அந்த ஜீரணத்தினுடைய தொடக்கம் அங்கேயே நடைபெறுகிறது. நாம் எல்லாருமே நாக்கு வாயின்னு எடுத்துட்டோம்னா, வாயில் என்ன இருக்குது, நாக்கு இருக்கிறது, பல் இருக்கிறது,
இன்னொன்றும் இருக்கிறது. என்ன இருக்கிறது? உமிழ்நீர் சுரப்பி என்று ஒரு சுரப்பு இருக்கிறது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது, வாயில் நாக்கு மட்டும். ஏன் அதை அந்த ருசியை ருசிக்காகத்தானே சாப்பிட்றோம். அந்த ருசியை உணர்வதற்கு நாக்கு மட்டும்தான் நம்ம மனதுக்கு தெரிகிறதே தவிர, அந்த பற்கள் அந்த உமிழ்நீர் சுரப்பிகள் இது ரெண்டையும் நாம் என்ன பண்ணிட்டோம், விட்டுட்டோமே, மறந்துட்டோமே. அப்போ இங்கே ஆரம்பிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், சுவை ஒரு பக்கம் நாக்கு சுவை உணர்ந்து கொண்டிருந்தாலும் இங்கு அந்த பற்கள் என்பது அதை கிரைண்டரில் நம்ம அரிசியை போட்டு ஆட்டுற மாதிரி என்ன பண்ணணும், அரிசியை போட்டு ஆட்டினோம்னா மாவாயிருது இல்லையா, அதே போல் உணவை போட்டு மென்று மாவாகக்கூடிய அளவுக்கு இங்கு மென்று அப்புறம்தான் முழுங்கணும். இப்போது இதில் ஏன் நம்ம இதை செய்கிறதில்லை அப்படின்னு சேர்ந்து பார்த்தோம்னா, பழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிப்போச்சு. ஏன் மாறிப்போச்சு என்பதற்கும் அதற்கும் நமக்கு விளக்கம் இருக்கிறது. ஏன் மாறிப்போய்விட்டது என்று சொன்னால், எப்பொழுது ருசிக்காக மட்டும் மனிதன் சாப்பாடு சாப்பிட்டானோ அப்பொழுது மென்று தின்கக்கூடிய பழக்கம் அங்கு மாறிவிட்டது. அப்போ என்னாச்சு, இப்போ இந்த ருசி என்பது அதுவும் இந்த இயற்கையான அந்த ருசியை விட இந்த செயற்கையான ருசி என்று எப்பொழுது வந்தானோ, எப்பொழுது மனிதன் எடுக்க ஆரம்பித்தானோ அப்பொழுது மென்று தின்கக்கூடியது குறைந்து விட்டது. இயற்கையான ருசியில் இருக்கும்போது மென்று தின்கும் பழக்கம் இருந்தது. இப்போயும் நீங்கள் பாருங்கள், அந்த காலத்தில் நம்ம சிவசேலம்ங்கிற ஊரில் தேங்காய் பழம் அப்படின்னு ஒருத்தர் அதையே சாப்பிட்டு அதை வச்சு நம்ம வைத்தியம் செய்த ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார். இப்போ தேங்காயும் பழமும், தேங்காய் என்ன பண்ண முடியும், அப்படியே முழுங்க முடியுமா? மென்று 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 அது எப்பொழுது அந்த தேங்காய் பால் வரக்கூடிய அளவுக்கு மென்றால் தான் ருசி வரும். அப்போ அந்த அளவுக்கு மென்று அந்த பாலினுடைய ருசியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் முழுங்குவோம். இந்த தேங்காயை மெல்லுற மாதிரி ஏன் நம்ம சாதத்தையும் மற்ற சாப்பாடுகளை மெல்லுவதில்லை என்று சொன்னால், அந்த தேங்காயை மெல்லும்போது அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த பால் வெளியேறி அதில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் நமக்கு சுவையாகி அதில் இருந்து கிடைக்குது. அது வரைக்கும் நம்ம மெல்றோம். ஆனால் இங்கே ஆர்டிஃபிஷியலாக நாம் இன்றைக்கி சுவை செய்து விட்டோமே உணவுகள், அதையெல்லாம் என்ன பண்ணுது, அது நமக்கு சுவையை கொடுப்பதில்லை. அது என்ன பண்ணுது, அது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தை உறிஞ்சி வெளியே தள்ளக்கூடிய வேலையை தான் செய்யுது. இந்த ஒரு வேலையை செய்கிறது என்பதை விளக்கமாக வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் கூறிய பிறகுதான் இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு அது தெரியும். எங்களுக்கெல்லாம் மகர்ஷியினுடைய பயிற்சிகளுக்கு செல்லும் பொழுது நாங்கள் எங்கள் காதுகளில் அடிக்கடி கேள்விப்பட்டது, மகர்ஷியினுடைய வார்த்தைகளில் கேள்விப்பட்ட அந்த வார்த்தை எது என்று சொன்னால், ஒரு ஜாங்கிரியை சாப்பிடுகிறோம். மகரிஷி ஜாங்கிரி சொன்னதுனால எங்களுக்கெல்லாம் ஜாங்கிரி தான் ஞாபகத்துக்கு வருது. வேறு எந்த ஸ்வீட்டை வச்சு நம்ம அதை விளக்கம் சொல்லலாம். ஆனால் மகரிஷி பல நூறு தடவை அவரிடமிருந்து நாங்கள் ஒரு ஜாங்கிரியை சாப்பிடுகிறோம் என்று சொல்லி 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 அதுதான் எங்களுக்கு அப்படியே மனதில் நின்று விட்டது. அந்த ஜாங்கிரியை வைத்து கொண்டு அவர் சொல்லக்கூடிய அந்த விளக்கம் இருக்கிறதே, அந்த விளக்கம் இந்த ஜீரணத்தில் அது ஃபஸ்ட்டு பார்ட்டில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்த ஒன்று மட்டும் தெரிந்து விட்டாலே நிறைய நோய் போயிடும். இந்த ஒன்று மட்டும், இந்த ஒன்று தெரியாமல் இன்றைக்கி அனைத்து மருத்துவமனைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, அப்போது இந்த அடிப்படையில் நம்ம மென்றதே இல்லை. அப்போ அந்த சுவை இப்போ பாருங்கள் என்ன ஆகணும் அப்படின்னு சொன்னால், அந்த மெல்லும் பொழுது மென்று 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 அதை கூழாக்குகிறோம், அதில் இருக்கக்கூடிய சுவை தெரிகிறது. அந்த சுவை தெரிகிறது அல்லவா, அது அந்த சுவை முழுவதையும் அந்த நாக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். சுவை முழுவதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு உணவு இருக்கிறது, அதில் ஆறு வகையான சுவை இருக்கிறது. சுவைகள் ஆறு என்பது நமக்கு தெரியும். இப்போது ஒரு உதாரணமாக ஒரு புளிப்பு சுவை என்று வைத்துக்கொள்வோம், அல்லது இனிப்பு சுவை என்று வைத்துக்கொள்வோம் ஒரு உணவில். இப்போது அந்த புளிப்பு சுவையையோ அல்லது இனிப்பு சுவையையோ முழுமையாக அந்த நாக்கு உணரும் வரை அங்கு அந்த
அரைக்கக்கூடிய வேலை நடக்கணும். மென்று 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 அந்த சுவை முழுமையாக நாம் உணர வேண்டும். உணர்ந்தால் அப்புறம் சுவை அங்கே நின்றுவிடும். சுவை நின்றவுடன் அதை நாம் என்ன பண்ணணும், விழுங்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் அதை என்ன பண்ணணும், இறைப்பைக்கு போகணும். இப்போ நமக்கு என்ன இப்போ பிரச்சனைன்னா, அந்த சுவை ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஆரம்பத்தில் மெல்லும்போது சுவை எப்படி இருக்கும்? இப்போ ஒரு இனிப்பு சுவை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இதை வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு ஜாங்கிரியை போட்டுங்க, ஜாங்கிரியை. இப்போ இது ஆர்டிஃபிஷியலாகவே இருக்கட்டும், பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து இயற்கையான பழங்கள் சாப்பிட்றதுங்கிறது இருக்குது. இருந்தாலும் இப்போ இதையே வச்சுக்குவோம், முதல்ல ஜாங்கிரியை மெல்றீங்கன்னு வச்சுக்குவோம். மெல்லும்போது என்னாது, அதில் அந்த இனிப்பு சுவை வருது. அதை மென்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இனிப்பு சுவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இன்னும் கொஞ்சம் மெல்றீங்க, குறைஞ்சிக்கிட்டே வரும், குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு பீரியடில் என்ன ஆகிடும், அது வெறும் கூழாக மாறிவிடும். அதிலிருந்து இனிப்பு சுவையே நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணிட்டோம், முழுமையாக அந்த இனிப்பு சுவை முழுவதையும் நாம் என்ன பண்ணிட்டோம், உணர்ந்து விட்டோம். அதுக்கப்புறம் முழுங்கணும். இதுதான் வந்து ஜீரணத்தினுடைய முதல் பகுதி. இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், முதல்ல ஒரு நாலு தடவை மெல்றோம், அவ்வளோதான். அது அந்த பீஸாக தான் ஆகுது, பீஸாக தான் ஆகுது, அது அரைக்கப்படவே இல்லை. அப்போ என்னது, அந்த அதீதமான அந்த இனிப்பு சுவை தெரியுதில்ல, தெரிஞ்சோடனே என்ன பண்ணிடுறோம், அப்படியே முழுங்கி விடுகிறோம். ஆனால் அரைக்கவே இல்லை, பீஸ் பீஸாக முழுங்கிடுறோம். ஏன் முழுங்குறோம் தெரியுமா, ஏன் முழுங்குறோம் அப்படின்னு அதை சிந்தனை செய்து பார்த்தால், அதே போல் இன்னும் நிறைய இனிப்பு சுவை உள்ளது நம்ம கையில் இருக்குது. அவ்வளவு வசதிகள் நம்மகிட்ட இருக்குது, நம்மிடம் பணம் நிறைய இருக்குது. அப்போ என்ன பண்ணிடுறோம், இதை டக்குன்னு நாலு மின்னும் என்றோடனே நம்ம முழுங்கிட்டால் அடுத்து இன்னும் இனிப்பு சுவை கொடுக்கக்கூடிய இன்னும் பதார்த்தம் நிறையா வச்சுருக்கோம்ல, அப்போ அதையும் போட்டு நாலு மில்றது முழுங்கிறது, இன்னும் போட்டு நாலு மில்றது முழுங்கிறது. இப்போ யார் இப்படி தாங்க நாங்கள் முழுங்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ என்னாச்சு, ஒரு இட்லியே எடுத்துக்குவோமே, இட்லி எடுத்துக்குவோம். இட்லியினுடைய அந்த சுவை, அந்த சட்னியினுடைய சுவை, இதை மென்று 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 சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா முழுமையான சுவை. அப்போ என்ன பண்ணுறோம், எதுக்கு அது நாலு தடவை மென்னோம்னா அந்த சுவை, அதீதமான சுவை வந்துக்கிட்டு இருக்குல்ல, போதும், அடுத்து இன்னொரு இட்லியில் அதீத சுவையை நாம் எடுத்துக்கொள்வோம். நம்மிடம்தான் இட்லி நிறையா இருக்கிறதே, இட்லி பட்டலைன்னா அதை வாங்கிறதுக்கு பணம் நிறையா இருக்கிறதே. இப்போ பாருங்கள், இப்போ நாம் வந்து நம்மிடம் இருக்கக்கூடிய பணத்தினுடைய இருமாப்புக்கு சாப்பிடுவோம். நம்ம உடம்புக்கு தேவைக்கு சாப்பிட்றதில்ல, என்னிடம் இருக்கக்கூடிய வசதிக்கு சாப்பிடுகிறோம் என்ற நிலைக்கு வருகிறது. அப்போ எத்தனை இட்லி விட்டாலும் எடுத்துக்கலாமே, அப்போ அதீத சுவை இருக்கக்கூடிய அளவுக்கு அப்படி அப்படியே முழுங்கிடுறோம். முழுங்கிட்டு எத்தனை இட்லி சாப்பிட்டோம், எட்டு இட்லி சாப்பிட்டோம். இப்போ பாருங்கள், அந்த எட்டு இட்லியில் நாலு தடவை மென்று மென்று முழுங்கினதில் அந்த சுவை எவ்வளவு எடுத்தீங்களோ, இதை முழுமையாக அந்த இட்லியில் மென்று 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 எல்லா சுவையும் எடுத்திருந்தோம்னா என்ன ஆயிருக்கும், ரெண்டு இட்லியிலேயே அந்த எட்டு இட்லியில் நமக்கு கிடைத்த சுவை இந்த ரெண்டு இட்லியிலேயே கிடைத்திருக்கும். சார் அப்படின்னா ரெண்டு இட்லி சாப்பிட்டா போதுமா? சார் முழுமையாக மென்று தின்றால் ரெண்டு இட்லி சாப்பிட்டாலே போதும். முறையான ஜீரணம் நடந்து முறையாக மகரிஷி சொன்ன மாதிரி ரசமாகி ரத்தமாகி சதையாகி கொழுப்பாகி எலும்பாகி மஜ்ஜையாகி சுக்கிலமாகி என்ற ப்ராசஸ் என்பது இந்த இடத்துல நான் அடுத்துக்கிட்டு சொல்கிறேன், 100% சரியாக அங்கு நடக்கும். அப்போ நமக்கு வேண்டிய அனைத்து சத்துக்களும் அனைத்து ஆற்றலும் அதிலிருந்து கிடைத்துவிடும். அதுவே போதும், அந்த அளவில் போதும், ரைட்டுங்களா? மகரிஷி அவர்கள் உணவு சாப்பிட்றத நீங்கள் பார்த்துருந்தா தெரியும், ரெண்டே ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்க. அதை எவ்வளோ நேரம் சாப்பிடுவாங்க, ஏன்னா மகரிஷி அவர்கள் உணவு சாப்பிட்றது அதிகமாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போது மகரிஷி அவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ என்ன எப்படி அப்படி அதை அவ்வளவு மெதுவாக சாப்பிடுவாங்க. ஆனால் நாங்கள்லாம் பார்த்தது, அவர் இட்லி சாப்பிட்டதை பார்த்ததில்லை, ஆனால் அவர் பேசி கொண்டிருக்கும்போது இடையில் என்ன கொடுப்பாங்கன்னா, ஒரு சின்ன கப்பில் ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, அதை அந்த சுடு தண்ணி தான் கொடுப்பாங்க, கொஞ்சோண்டு சுடு தண்ணி கொடுப்பாங்க. அந்த சுடு தண்ணி கொஞ்சோண்டு சுடு தண்ணியை அவர் அதை அப்படியே அதை மெதுவாக எடுத்து
மெதுவாக அப்படி எப்படி அப்படி குடிக்கிறார் பாருங்க, அதுலேயே அவ்வளவு ப்ராசஸோடு அதை அதை குடிப்பார். குடிச்சு கூட சொல்லுவார், உங்களெல்லாம் விட்டுட்டு டீ குடிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இல்லை சும்மா சுடுதண்ணி தான் குடித்தேன் அப்படின்னு சோகிலாக சொல்லிட்டு, அந்த சுடுதண்ணியை குடிக்கும்போது கூட அதை வாயில் வைத்து உமிழ்நீரோடு கலந்து அவர் ஒரு சிப்பு சுடுதண்ணி எடுப்பார், அந்த அந்த வெதுவெதுன்னு தண்ணி எடுப்பார், அதற்கு ஈக்குவலாக சம அளவுக்கு அவருடைய உமிழ்நீரை கலந்து உள்ள முழுங்குவார். அதைத்தான் நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்போது அந்த ரெண்டு இட்லியில் சாப்பிட்டாலே முழுமையான அந்த சுவை நமக்கு எடுத்துக்கொள்ள முடியும். நாம் அவசர காலமான உலகமாக இருந்து கொண்டு என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு இட்லி சாப்பிட்ற நேரத்தில் நாம் என்ன பண்ணிடுறோம், 16 இட்லி சாப்பிட்ருவோம், அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அள்ளி போட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கோம். இன்னும் இதை விட கேவலமான நிலை என்ன என்று சொன்னால், இந்த கல்யாண வீட்டு பந்தியில் அப்படியே நம்ம மென்று சாப்பிடணும்னு நம்ம உட்காந்தோம்னா என்ன ஆகி போயிடும்னா, எல்லோரும் எந்திரிச்சு போயிடுவாங்க, நம்ம எல்லாம் மட்டும் இருக்கும், நம்ம எல்லாக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான், நம்ம இடத்த மட்டும் விட்டுட்டு அடுத்த பந்தியை போட்டுருவான், அடுத்த பந்திக்காரங்க எந்திரிக்கும் போது தான் நாம் எந்திரிப்போம். ஆனால் நம்மளை என்ன, அதாவது அந்த இடத்துல அந்த இடத்துல நம்மளை என்ன நினச்சிருவாங்கன்னா, நாம் ரொம்ப நேரம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப என்ன நினைக்கிறாங்க, நாம் ஏதோ ஒரு 2 மடங்கு சாப்பாடை சாப்பிட்டுட்டோமோன்னு அவங்க நினச்சிருவாங்களோன்னு நம்ம நினச்சி நாமளும் என்ன பண்ணுறோம், அப்படியே அறிவறியாக சாப்பிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போது இந்த நிகழ்வை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்போ பாருங்கள், இது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய, இது ஒரு மறைபொருளாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன விஷயம் என்று சொன்னால், நம்ம உடம்பில் ஜீரணம் என்பது இங்கு தான் ஆரம்பிக்கின்றது, உமிழ்நீர் சுரக்கக்கூடியதில் தான் ஜீரணம் ஆரம்பிக்க வேண்டும். அதுக்கு இந்த உமிழ்நீர் சுரக்கிறதுக்கும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மண்ணீரல் என்று சொல்லுகிறோமே, அந்த மண்ணீரல் என்ற உறுப்புக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது, சம்பந்தம் இருக்கிறது. இப்போ இரண்டும் ஒன்றாக இணைந்து வேலை செய்யும். அப்போ என்ன ஆகுது, இப்போது நாம் இந்த சுவையை உணர்கிறோம், நாக்கில் சுவையை உணர்கிறோம் என்று சொல்கிறோமே, இந்த சுவையை உணர்வது எதற்கு என்று சொன்னால், அதில் 2 பகுதிகள் இருக்கிறது. சுவையை உணர்ந்து என்ன பண்ணுறோம், அதை சுவையை உணரும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறோம், அது ஒரு பகுதி. சுவையை உணரும்போது மகிழ்ச்சி, அது இருக்கட்டும், மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி இருக்கிறது மட்டும் அல்ல அந்த சுவையை உணர்வது, நாக்கினுடைய வேலை ருசியை உணர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பது மட்டும் அல்ல, எவ்வளவு சுவை உணர்வை உணர்ந்ததோ அந்த உணர்வினுடைய அந்த அளவீடை அலை இயக்கத்தின் மூலமாக அது எங்கே அனுப்பும் என்று சொன்னால், மண்ணீரல் என்ற உறுப்புக்கு அது பாஸ் பண்ணும். இதனுடைய ரீடிங் அங்கே போய்கிட்டே இருக்கும். அப்போது எல்லாமே இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய அந்த இது ரீடிங் ஓடிக்கிட்டே இருக்குல்ல, எத்தனை நிமிஷம் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா, அதுபோல் எவ்வளவு அங்கு அந்த சுவை கிரகிக்கப்பட்டதோ உணரப்பட்டதோ உணர்ந்த அந்த அளவீடு அங்கே போய்கொண்டே இருக்கும். அது போய்கொண்டே இருக்கும் பொழுது அந்த எந்த அளவுக்கு அந்த சுவை உணர்வினுடைய அந்த அளவீடு இருக்கிறதோ அந்த அளவிற்கு அது அந்த செரிமானத்துக்கான அந்த சுரப்பிகளை, இப்போ உமிழ்நீர் சுரப்பி அது மட்டும் இல்லை இறப்பையில் சுரக்கக்கூடிய அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சொல்கிறோமே, இந்த சுரப்பிகளை எல்லாம் எந்த அளவுக்கு சுரக்க வேண்டும் என்பதற்கு அதற்கு ஒரு சிக்னல் தான் இங்கேருந்து போகுது. அப்போது எவ்வளவு சுவை உணர்வு அந்த ரீடிங்காக போயிருக்கோ அந்த அளவுக்கு அது இந்த சுரப்பிகளை சுரப்பதற்கான வேலையை அது செய்து சுரக்க செய்துவிடும். அப்போது இப்போ நம்ம முழுமையாக அந்த உணவில் இருக்கக்கூடிய சுவை முழுவதையும் உணர்ந்திருந்தால்தானே அந்த உணவை முழுமையாக செரிப்பதற்கு உரிய அந்த ஆசிடை அது சுரக்கும். இன்னொன்று, அந்த அளவுக்கு நேரம் எடுத்துக்கொண்டால், இப்போது அந்த சுவை முழுவதும் தீரக்கூடிய அளவுக்கு நாம் எடுத்துக்கொண்டு அதை மென்று கொண்டிருந்தால், அந்த மென்று கொண்டிருக்கும் அளவுக்கு இங்கே உமிழ்நீர் சுரந்து கொண்டே இருக்கும், சுரந்து கொண்டே இருக்கும். அப்போது அந்த உமிழ்நீரும் உணவும் சேர்ந்து அது உள்ளே செல்லும்போது கூலாக போகும்
வாழ்க வளமுடன். அப்போது அந்த அடிப்படையில் அது கூலாகி உள்ள போகுது. இப்போ போகும்போது இந்த சுவை எந்த அளவுக்கு அங்கே கிரகிக்கப்பட்டதோ, அது உணரப்பட்டதோ மண்ணிரலில், அது அந்த செரிமானத்துக்கான அந்த சுரப்பிகளை முழுமையாக சுரக்க செய்யும். அந்த உணவு முழுமையாக இங்கு ரசமாக மாற்றப்படும். மகரிஷி சொல்கிறாரு, ரசமாகி என்று சொல்கிறார். இப்போது ரசமான பிறகுதான் ரத்தமாகி. இந்த ரசம் ஆகிறதுலேயே நாம் என்ன பண்ணுறோம், ஜீரணத்தில் தவறு செய்கிறோம். இங்கே அப்போ ஆரம்பமே தவறாக இருக்கிறது. ஏன்னா இங்கே தான் நம்ம வேலை இருக்குது. இதுக்கு இங்கே அதாவது நாம் இந்த உணவை விழுங்கும் வரை நமது வேலை இருக்கிறது. விழுங்கின பிறகு நாம் அதை எதையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதற்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஆனால் அதுவெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது உடல் அறிவு என்பது அதை ஜீரணம் செய்யக்கூடிய அதனுடைய பணியை செய்யும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அதனுடைய பணியை செய்வதற்கு நாம் என்ன பண்ணணும், அதற்கு வேண்டிய ஒரு தயார் நிலையில் நாம் அதை சாப்பிட வேண்டும். இதைத்தான் நாம் செய்யணும். அப்போ நம்மளுடைய தவறு என்பது இங்கே தான் திருத்தி கொள்ள முடியும். இதற்கு பிறகு புரிதல் மட்டுமே, புரிதல் மட்டுமே. அப்போது அதெல்லாம் புரிந்த பிறகு நாம் என்ன பண்ணணும், இந்த தவறை திருத்தி கொள்வதற்குத்தான். அப்போது இவ்வாறு சாப்பிட்டோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். சாப்பாடு இப்போது ஒரு மனிதன் ஒரு அரை மணி நேரம் சாப்பிடுகிறான் என்று வைத்துக்கொள்ளுங்கள், 10 இட்லி சாப்பிடுவான். அதையே முழுமையாக அந்த சுவையை உணர்ந்து மென்று சாப்பிட்டான் என்று சொன்னால், அவன் 2 இட்லி சாப்பிடுவதற்கே அரை மணி நேரம் ஆகிவிடும். அப்போ என்ன பண்ணணும், 2 இட்லியை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால், 2 இட்லியை தவம் செய்கிற மாதிரி சாப்பிடணும். நாம் என்ன பண்ணுவோம், ஒரு அரை மணி நேரம் நம்ம துரிய தவம் செய்வோம் இல்லையா, அதே போல் இப்போது 2 இட்லியை வச்சுட்டு இட்லி தவம் அப்படிங்கிற மாதிரி தவம் செய்வது போல அந்த இட்லியை அரை மணி நேரம் மென்று சாப்பிட வேண்டும். சாப்பிட்டோம் என்று சொன்னால் 100% ஜீரணம் என்பது நிச்சயமாக நடைபெறும். அப்போ இதுக்காக தான் மகரிஷி என்ன சொல்கிறாங்க, உண்ணும்போது நினைவை உச்சியில் வைத்துக்கொள் அப்படிங்கிறார். பாருங்கள், எப்போது ஆக்கினையை தாண்டி உச்சியில் வச்சுக்கன்றாரு. ஆக்கினையில் வச்சுக்கிறதுங்கிறது எதுக்கு, அளவு. இந்த புலன் மயக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான். அதாவது 2 இட்லி சாப்பிட்றதுக்கு பதிலாக 8 இட்லி சாப்பிட்றமே மயக்கத்தில், அந்த மயக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஆக்கினை தவம். இப்போது அந்த 2 இட்லியை நம்ம சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு என்ன தவம் சொல்கிறாரு, துரிய தவத்தில் சொல்கிறார், உண்ணும்போது நினைவை உச்சியில் வைத்துக்கொள். மகரிஷியினுடைய உணவு பாடல் அது வரும், உச்சியில் வைத்துக்கொள் என்று சொல்கிறார். அப்போது அங்கே வைத்து கொண்டு இந்த மெல்ற வேலையை பண்ணணும். அப்போ உணவு சாப்பிடுவது கூட ஒரு தவமாக சாப்பிட வேண்டும் என்பது தான் நமக்கு அதில் விளங்குகிறது. அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது 2 இட்லி இருந்தாலே போதும், நமக்கு கிடைக்க வேண்டிய முழுமையாக ரசமாக மாறும். முழுமையாக ரசமாக மாறிவிட்டால் அதிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் ரொம்ப மினிமமாக இருக்கும், மேக்சிமம் அது ரத்தமாக மாறிவிடும். நாம் இப்போ அறகுறையாக நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, இப்போ என்ன பண்ணணும், அந்த 1 இட்லியில் இருக்கக்கூடிய சுவையில் 10% சுவையை உணர்ந்தவுடன் நம்ம முழுங்கிட்டோம். மீதி 90% இருக்கக்கூடிய சுவை அப்படியே அது உணராமலேயே என்ன போயிடுச்சு, இறைப்பைக்கு போய்விட்டது. உணராமல் அங்கே போயிடுச்சுன்னு சொன்னால், அங்கே போன பிறகு அதை உணர்ந்து அதற்கு வேண்டிய அந்த செரிமானத்துக்குரிய அந்த சுரப்பிகளையெல்லாம் சுரப்பதற்கு அங்கு வந்து உணரக்கூடிய நாக்கு அங்கே இல்லை. ஸ்ப்ளீனுக்கு அந்த தகவல் கொடுப்பதற்கு நாக்கு இல்லை. நாம் என்ன வேணால் ஒன்று என்ன செய்யலாம், நாம் இறைப்பையில் ஒரு நாக்கு, ஒரு 32 பல்லையும் ஒரு நாக்கையும் இறைப்பையில் வண்டி வச்சிடலாமா, வைக்க முடியாதுல்ல. அது இயற்கையினுடைய படைப்பில் இங்கே தானே இருக்குது. அப்போ என்ன இது, இப்போது ஒரு 10% 20% உணர்ந்தவுடன் முழுங்கி விட்டோம்னு சொன்னால், அந்த 20% இட்லி செரிக்கிறதுக்குரிய அந்த செரிமானத்துக்குரிய சுரப்பிகள் சுரக்குது, 20% சுரக்குது, செரிக்கப்படுகிறது, ரசமாக்கப்படுகிறது, மீதி 80% கழிவாக போகுது. அப்போ ரத்தமாக மாறுவதுங்கிறது என்னாச்சு, அளவு குறைஞ்சி போதா, அந்த ரசம் நன்றாக மாற்றப்பட்டால் தானே அது ரத்தமாக மாறும்.
இப்போ ஏன் நிறைய பேருக்கு அனிமிக்கா இருக்காங்க, நிறைய பேர் அனிமிக்கா இருக்காங்க. இந்த அனிமிக்கா இருக்கிறவங்க எல்லா பற்றியும் ரெண்டு இட்லி தவமாக இருந்து சாப்பிட சொல்லி பாருங்க, அந்த அனிமிக்கு மாறி போயிடும். இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த அனிமிக்கு மாத்துறதுக்கு இதை சாப்பிடுங்க ரத்தம் உரியிடும், அதை சாப்பிடுங்க ரத்தம், எதை சாப்பிட்டாலும் எப்படி சாப்பிட்டா ரத்தம் வரும் அப்படின்னு இருக்குல்ல. எதை சாப்பிட்றோங்கிறது பிரச்சனை இல்லை, ஜீரணம் ஆகிறதா என்பதுதான் பிரச்சனை. நம்ம கூட விளம்பரம் பார்ப்பீங்க, 23 வகை ஊட்டச்சத்து நிறைந்த காம்ப்ளான், இதை வாங்கி கொடுங்க உங்கள் குழந்தை அப்படியே வளர்ந்துடும், அப்படியே அறிவு ஜீவியாக மாறிடும் இப்படின்னு ஒரு பொலியான விளம்பரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். 23 வகையான ஊட்டச்சத்து நிறைந்தது காம்ப்ளான் கரெக்டு, அதை நீங்கள் குடிக்கிறீங்க, அது உள்ளே போனோன்னே 23 வகை ஊட்டச்சத்துகளும் ஜீரணமாகி உடலாக மாறுகிறதா, ரத்தமாக ரசமாக மாறுகிறதா என்று கேட்டால் அங்கே இல்லையே, அது மாறலையே, இவன் அப்படியே குடிக்கிறான். அந்த 23 வகை ஊட்டச்சத்துகளும் அப்படியே வாயு வழியாக உள்ளே போய் அப்படியே மலத்து வரத்தின் வழியாக வெளியில் போயிடுது. வெளியில் போன அந்த ஊட்டச்சத்தெல்லாம் அங்கே இருக்குது, அதை இந்த ரோட்டில் அலையிற பண்ணி சாப்பிட்டுவிட்டு 23 வகை அது ஜீரணம் பண்ணி 23 ஊட்டச்சத்தோட கொழு கொழுன்னு இருக்குது. இதுதான் நடக்குது. ஆனால் நம்மால் 450 ரூபா போட்டு காம்ப்ளானை வாங்கி உள்ளே தள்ளி வெளியே தள்ளிட்டான், அத்தனையும் உள்ள ஊட்டச்சத்தை மாறலையே. இது மாறணும்னா ஜீரணம் சரியாக இருக்க வேண்டுமே, ஜீரணம்ங்கிறது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயம். அப்போது இப்போ நாம் 10 இட்லி சாப்பிட்டோம், 10 இட்லிகளையும் 10 10% அப்போ அந்த மீதி இருக்கக்கூடியதெல்லாம் சார், அதான் 10 இட்லியில் 10% வந்தோம்னா மொத்தம் 100% வந்துருச்சு, ஒரு இட்லியில் இருக்கக்கூடிய 100% அங்கே முழுமையாக வந்துருச்சு சார், கிடைச்சிச்சு சார். ஆனால் அதில் அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த 90 90% நிற்கிதே, அந்த கழிவுகள், அந்த கழிவுகள் தேங்கி நிற்கும்போது இந்த கழிவுகளை தள்ளுறதுங்கிறது வெளியேற்றுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ்ஸு, அங்கே வந்து ஒரு சிரமமான வேலை. அங்கே அந்த கழிவுகளின் தேக்கம் நோயாக மாறி விடுகிறது அல்லவா. உணவு ரசமாகும் பொழுது 100% ரசமாக வேண்டும், 100% ரத்தமாக வேண்டும், கழிவுகள் மினிமமாக இருக்கணும், கழிவுகள் மினிமமாக இருக்கணும். அப்போ இந்த கழிவுகள் அங்கே நிறைய சேர நோயாக மாறி விடுகிறது. அப்போ பாருங்கள், இந்த கழிவுகள் தேக்கத்தையும் இந்த ஜீரணத்தையும் நம்ம ரெண்டையும் ஒன்றா இணைச்சி நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது தான் அது நமக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ இப்போ இந்த ஜீரணம் என்பது எங்கே ஆரம்பிக்கணும், வாயில் ஆரம்பிக்கணும். வாயில் ஆரம்பிக்கும் பொழுது அது என்ன பண்ணணும், நொறுங்க சாப்பிட்றது, மென்று சாப்பிடுவது, மென்று சாப்பிடுவது. எதுவரை மெல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த உணவில் இருக்கக்கூடிய சுவை, அது எந்த சுவையாக இருந்தால். சில நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாட்டில் அதாவது புளிப்பும் இருக்கும், உப்பும் இருக்கும், துவர்ப்பும் இருக்கும், கசப்பு இருக்கும், எல்லாமே கலந்துருக்கும். ஒரு பாவக்காய் குழம்புன்னா அதில் எல்லாமே கலந்துருக்கும், எல்லா சுவையும் இருக்கும். எந்த சுவையாக இருந்தாலும் அந்த சுவை முழுவதுமாக கிரகிக்கப்பட்டு உணரப்பட்டு சுவை இல்லாத சுவை எல்லாத்தையும் நம்ம உணர்ந்து விட்டோம் என்ற நிலை வரை மென்று அந்த உமிழ்நீரோடு முழுங்க வேண்டும். ஒன்று. இன்னொன்று, இந்த மெல்லும் பொழுது என்ன பண்ணணும், மெல்லும் பொழுது நம்ம வாயை திறந்து திறந்து மெல்லுகிறோம் அல்லவா, அப்பொழுது என்ன ஆகும்னா இந்த காற்று உள்ளே போயிட்டே இருக்கும் வாய் வழியாக. இந்த காற்று உள்ளே போயிட்டே இருந்தால் அந்த ஜீரணம் என்பதற்கு அது ஒரு தடையாக இருக்கும். அப்போ உணவை வாய்க்குள்ளே போடுறதுக்கு தான் வாயை திறக்கணுமே தவிர, அதை மெல்லும் பொழுது வாய் மூடிக்கொண்டு மெல்ல வேண்டும் என்பது ஒரு ப்ராசஸ். இது இயற்கை மருத்துவத்தில் இது ரொம்ப முக்கியமான விஷயம், வாயை மூடிக்கொண்டு மெல்ல வேண்டும், காற்று உள்ளே போகக்கூடாது. அப்போ என்ன, அப்போ அந்த வாயை மூடிக்கொண்டு மென்று முழுங்கிய பிறகு அடுத்து வாயை திறந்து நம்ம என்ன பண்ணணும், அடுத்த உணவை போட வேண்டும். இப்போ நம்மளாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், வாயை திறந்து ஆன்னு அப்படியே திறந்து 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 நம்ம மென்று கொண்டிருக்கிறோம். ஒன்று. இன்னொன்று, ஒரு கெட்ட விஷயம் என்ன என்று சொன்னார், சாப்பிடும் பொழுது பேசிக்கொண்டே சாப்பிடுகிறோம், பேசுகிறது நடக்குது சாப்பிட்றது நடக்குது. அப்போ என்னாகும், அங்கே அந்த சுவைங்கிறதே தெரியும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே சாப்பிடுவார், டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுவார், சாப்பிட்ட பிறகு ஒரு 11 மணிக்கு ஆமாம் இன்றைக்கி காலையில் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால் டக்குன்னு சொல்ல தெரியாது, காலையில் டிஃபன் சாப்பிட்டேன், என்ன சாப்பிட்டேன் அப்படியே யோசி, ஆ சரி இட்லி சாப்பிட்டு, என்னையா என்ன சாப்பிட்டேன் டக்குன்னு இட்லின்னு சொல்ல முடியல. அந்த இட்லியினுடைய சுவையை முழுமையாக நீ உணர்ந்து சாப்பிட்ருந்தீங்கன்னா டக்குன்னு சொல்லியிருப்ப, ஆனால் உங்களுடைய எண்ணம் எங்கேயோ இருக்குதே,
அப்போது இப்போ பாருங்கள், இந்த விழிப்பு நிலைன்னு ஒன்று சொல்கிறோமே, மகரிஷி சொல்லுவாருங்க பாருங்கள், விளைவறிந்த விழிப்பு நிலை விழிப்பு நிலைன்னு. விழிப்பு நிலைன்னு என்ன தெரியுங்களா? சாப்பிடும்போது சாப்பாட்டை நினைத்து கொண்டிருந்தால் அது விழிப்பு நிலை, சைக்கிள் ஓட்டும்போது சைக்கிள் ஓட்டுவதை நினைத்து கொண்டிருந்தால் அது விழிப்பு நிலை. என்ன செயல் செய்கிறோமோ அந்த செயலில் 100% மனம் இருந்தால் அதற்கு பேர் விழிப்பு நிலை. சார், இப்போ நாங்கள் தவத்திலேயே அப்படி இருக்க முடியலையா சார்? ஆக்கினையை நினைக்க சொன்னால் அதுவே எங்கெங்கேயோ போதே. அதாவது ஆக்கினையில் அந்த விழிப்பு நிலையில் வந்து பழகுவது எதற்கு என்று சொன்னால், வாழ்க்கையில் சாப்பிடும்போது விழிப்பு நிலையில் சாப்பிடுவதற்கு தான் தவம். தவம் செஞ்சு அந்த விழிப்பு நிலையில் இருந்து பழகும்போது தான் சாப்பிடும்போது விழிப்பு நிலையில் இருக்க முடியும், சைக்கிள் ஓட்டும்போது விழிப்பு நிலையில் இருக்க முடியும். இன்றைக்கி தவமே இல்லை அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் எதுவுமே விழிப்பு நிலையில் இருக்கவே முடியாது. அப்போது இப்படி செய்கிறோம், அதில் அப்போ என்ன பண்ணணும், வாயை மூடிக்கொண்டு அதை நின்று மெதுவாக அதை முழங்க வேண்டும், ஒரு தவம் போல் அதை செய்ய வேண்டும். சரி, இப்போது இந்த மாதிரி செய்கிறதில் இன்னும் என்ன இருக்குது? எதை சாப்பிடுகிறோம், எப்படி சாப்பிடுகிறோங்கிறது ஒன்று இருக்குது. எதை சாப்பிடுகிறோம் என்பது ஒரு பகுதி இருக்கிறது. எதை சாப்பிடுகிறோம் அப்படின்னு பார்த்தா அதில் 2-3 வகையாக இந்த உணவையெல்லாம் பிரித்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சாத்வீகமான உணவு, அதாவது ராட்சச உணவு, சாத்வீகமான உணவு, அது மாதிரி ஒரு 3 பிரிவாக அதை பிரித்து கூட அதை சொல்லுகிறார்கள். ஆனால் மகரிஷி அவர்கள் சொல்லும் பொழுது இந்த உணவு 2 அடிப்படையில் மகரிஷியினுடைய தத்துவத்தை வைத்து நாம் பிரித்து கொள்ளலாம். அதாவது அந்த 3 வகையான உணவுங்கிறது இருக்கட்டும், மகரிஷியினுடைய தத்துவத்தை வைத்து உணவை பிரிக்க வேண்டும் என்று சொல்ல 2 பிரித்து கொள்ளலாம். எப்படி என்று சொன்னால், அதாவது ஜீவகாந்த என்ற உயிராற்றலை கொடுக்கக்கூடிய, அதுவே கொடுக்கும், அந்த உணவே கொடுக்கும், அப்படிப்பட்ட உணவு ஒன்று. ஜீவகாந்தம் என்ற உயிராற்றலை உடலுக்குள்ளாக எடுக்கக்கூடிய உணவு என்று ஒன்று. இப்படி 2 பிரிச்சுக்கலாம். இது மகரிஷியினுடைய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இதை பிரித்து பார்த்து கொள்ளலாம். அப்போது சில உணவுகள் என்னாகுது, அந்த மெல்லும் பொழுது அதுவே உயிராற்றலை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. சில உணவுகள் மெல்லும் பொழுது உயிராற்றலை உடலிலிருந்து எடுத்து அந்த உயிராற்றல், உடலிலிருந்து எடுக்கப்பட்ட உயிராற்றல் சுவையாக நாம் உணரக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரியான உணவும் இருக்கிறது. அப்போ ஒரு உணவில் உயிராற்றல் கெயின் நடக்குது, இன்னொரு உணவில் உயிராற்றல் லாஸ் அப்படிங்கிறதும் நடக்குது. அப்போது இதையும் தெரிந்து கொண்டு தான் நாம் வந்து இந்த ஜீரணத்துக்குள்ளே போக முடியும். இதைத்தான் மகரிஷி இந்த 5 அளவு முறைங்கிறதுல உணவுன்னு சொல்லும் பொழுது அதில் என்ன சொல்வார், உணவில் அளவு முறை என்று சொல்வார். அளவு முறை என்பதை சேர்த்து படித்து கொள்கிறோம், சேர்த்து படிக்க வேண்டாம். அளவு கமா முறை என்று 2 பிரித்து பாருங்கள். அளவும் வேண்டும், முறையும் வேண்டும். எவ்வளவு சாப்பிடணும் என்பது மட்டுமல்ல, எதை சாப்பிட வேண்டும் என்ற முறையும் உண்டு. அந்த முறையில் இன்னொன்று சொல்லலாம், முறைங்கிறத எதை சாப்பிட வேண்டும் என்பதும் முறை, எப்படி சாப்பிட வேண்டும் என்பதும் முறை. அப்போ மகரிஷி அவர்கள் அளவு முறை என்று சொல்லியிருக்கிறதுல நாம் என்ன பண்ணணும், எதை சாப்பிட வேண்டும், எவ்வளவு சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும் என்பதுதான் அளவு முறை என்று நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த உணவு, இதை 2 பிரிவாக பிரித்தோமே, அந்த 2 பிரிவையும் எப்படி என்று நாம் விளங்கி கொண்டு அடுத்து அந்த 3 பிரிவாக இருக்கக்கூடிய அந்த உணவு முறைகள் இவற்றையெல்லாம் பார்த்து அதற்கு பிறகு இன்னும் ஜீரணத்தினுடைய அந்த ப்ராசஸை நாம் இன்னும் முழுமையாக விளங்கி கொள்வோம். அடுத்த பகுதியிலே இதே நிகழ்வை, இதே சிந்தனையை தொடர்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.